வெல்கம் டு அல்ட்ராமைண்ட். இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கோ யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருக்குது இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வேலை இருக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு அது முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது அப்படிங்கிறப்ப சொல்லுவோம்ல, வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது அப்படின்லாம். இந்த வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு அப்படிங்கிறத த ஒர்க் இஸ் ஆல்மோஸ்ட் டன், த ஒர்க் இஸ் ஆல்மோஸ்ட் டன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ எங்கேயாச்சும் வெளில போகிறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நம்மளும் சொல்லுவோம்ல, என்னையும் உன் கூட கூட்டிகிட்டு போ நானும் வரேன் அப்படின்லாம். இந்த என்னையும் உன் கூட கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறத டேக் மீ வித் யூ, டேக் மீ வித் யூன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம ஒர்க்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்துலையோ நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம், இப்போ வேறு யாராவது வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப சொல்லுவோம்ல, பிளானை மாற்றாத அது அப்படியே இருக்கட்டும் நீ எதுவும் பண்ணாத அப்படின்லாம். இந்த பிளானை மாற்றாத அப்படிங்கிறத டோன்ட் சேஞ்ச் த பிளான், டோன்ட் சேஞ்ச் த பிளான்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டோன்ட் ஆல்டர் த பிளான், டோன்ட் ஆல்டர் த பிளான்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம ஒர்க்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்துலேயோ வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருப்போம், சப்போஸ் நம்மளால அதை பண்ண முடியலை அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம்ல, சரி இதுக்கு மாற்று வழி என்ன, வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்லாம். இந்த இதுக்கு மாற்று வழி என்ன அப்படிங்கிறத வாட் இஸ் த ஆல்டர்னேட்டிவ், வாட் இஸ் த ஆல்டர்னேட்டிவ்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஒருத்தவங்க அழகாக படம் வரைகிறாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு அழகாக ஒரு ட்ரெஸ் தைக்கிறாங்க அப்படின்னா அப்போ போய்ட்டு அவங்கக்கிட்ட கேட்போம்ல, இது உனக்கு யார் கற்றுக் கொடுத்தா, நீ எங்கே கற்றுக்கிட்ட அப்படின்னு. அப்படி இல்லைன்னா இந்த சின்ன பசங்களாம் வந்துட்டு எழுத்து எழுத்து பேசுகிறாங்க இல்லை பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ கூட வந்துட்டு கேட்பாங்க இல்லையா, உனக்கு இதை யார் கற்றுக் கொடுத்தது, நீ எங்கேருந்து கற்றுக்கிட்ட அப்படின்லாம். இந்த உனக்கு இதை யார் கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிறத ஹூ தாட் யூ திஸ், ஹூ தாட் யூ திஸ்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு புதுசாக ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க இல்லை ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்போ போய்ட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுறப்ப சொல்லுவோம் இல்லையா, உன்னால் இன்னும் நல்லா பண்ண முடியும், நீ நல்லா ட்ரை பண்ணு அப்படின்லாம். இந்த உன்னால் இன்னும் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறத யூ கேன் டூ பெட்டர், யூ கேன் டூ பெட்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு எங்கேயாச்சும் வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்குறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவாங்கள்ல, 6 மணிக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடு, லேட் ஆக்காத அப்படின்லாம். இந்த 6 மணிக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடு அப்படிங்கிறத கம் ஹோம் பிஃபோர் 6 o'clock, கம் ஹோம் பிஃபோர் 6 o'clockன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாராச்சோ வந்துட்டு அவங்க நடந்துக்கிற விதமே சரியில்லை, அவங்க பண்ணுறதெல்லாம் யாருக்குமே பிடிக்கல அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவாங்கள்ல, அவன் நடந்துக்கிற விதமே எனக்கு பிடிக்கல, அவன் ஏன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்லாம். இந்த அவன் நடந்துக்கிற விதம் எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத ஐ டோன்ட் லைக் ஹிஸ் பிஹேவியர், ஐ டோன்ட் லைக் ஹிஸ் பிஹேவியர்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ வந்துட்டு எப்பயாச்சும் சண்டை வரும் இல்லையா, இல்லை அவங்களுக்கு என்ன தான் பிடிக்கும், இல்லை அவங்களுக்கு என்ன தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவாங்கள்ல, எனக்கு உங்கள் ரெண்டு பேருமே பிடிக்கும், நீங்கள் ஏன் இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்லாம். இந்த உங்கள் ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத I like both of you, I like both of you-னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.